கிட்ஸ் பைபிள் குவிஸ் அண்ட் கேம் ஷோ. ஆன்சரை சொல்லிடு, விளையாடி ஜெயிக்கிடு. வணக்கம். ரொம்பவும் சூப்பரா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேக்குள்ள நம்ம வந்திருக்கோம். அப்படி என்ன இம்பார்ட்டண்ட்டான டே இன்னைக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ், இது வரைக்கும் நம்ம ஆடிஷன்ல வந்த குட்டி பிள்ளைங்கள்ல மொத்தம் 16 டீம்ஸை நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி 14 டீம்ஸ் வந்து அதில் 7 டீம்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. த ஃபைனல் 2 டீம்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இந்த டீம்லேருந்து லாஸ்ட்டாக ஒரு டீம் மாத்திரம் செலக்ட் ஆக போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம குவார்ட்டர் ஃபைனல்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், இன்றைக்கு அப்படி வரப்போகிற அந்த லாஸ்ட் 2 டீம்ஸ் யார், அவங்க பேர் என்ன, எங்கேருந்து வராங்க, கேட்கலாமா? Now let's welcome Team Commerce. டீம் தாமஸ்ல இருந்து ரெண்டு சூப்பரான கியூட்டீஸ் வந்திருக்காங்க. அவங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஒரு கியூட்டான டீம் கூட மோதி போட்டி போட போறது யாருன்னு பார்க்கணும் இல்லையா? Come on, let's welcome Team John. ரெண்டு டீமும் களத்தில் இறங்கிட்டாங்க. டீம் தாமஸ் அண்ட் டீம் ஜான், எப்படி இருக்கிறீங்க டீம் ஜான்? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா டீம் தாமஸ்? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. என் பேர் ஒலிவியா, நான் சென்னையில இருந்து. ஒலிவியா சென்னையில இருந்து வரீங்க, உங்க பேரு? என் பேர் சிருஷ்டிதா, நான் சென்னையில இருந்து. ஒலிவியா அண்ட் சிருஷ்டிதா ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா சிஸ்டர்ஸா? எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கா? ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனீங்க? ஏஞ்சல் குட்டீஸ்ல. ஏஞ்சல் குட்டீஸ்க்கு ஓ நீங்க ரெகுலரா வருவீங்களா? ஆமா கா. வெரி குட், சூப்பர். ஓகே, இந்த பக்கம் டீம் ஜான் நீங்க சொல்லுங்க. என் பேர் பிளஸி, நான் சென்னையில இருந்து வரேன். பிளஸி சென்னையில இருந்து வரேன். என் பேர் சாமுவேல் பிரண்டன் ஒட்ட, நான் சென்னையில இருந்து. வாவ், சாமுவேல். சோ நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ். சோ இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ரெண்டு டீம்ல இருந்து தான் லாஸ்ட் ஒரு டீம் அந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆக போறாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பி. ஆல்ரெடி இது வரைக்கும் அந்த டீம்ஸ்ல இருந்து மொத்தம் 7 டீம் குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல என்டர் ஆயிட்டாங்க. இப்போ கடைசி டீம் உங்க ரெண்டு டீம்ல இருந்து ஒருத்தர் தான் போக போறீங்க. சோ இப்பவும் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய டீம்ஸ் வந்து விளையாடினதை பார்த்துருப்பீங்க இல்லையா? அவங்க எப்படி விளையாடினாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஷோல வின் பண்ண போறவங்களுக்கு என்ன பிரைஸ். பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் மறுபடியும் சொல்றேன், ஸோ இந்த கேம் ஷோல வின் பண்ண போறவங்களுக்கு 3rd பிரைஸா 5000 பிரைஸ் மணி இருக்கு. வண்டர்ஃபுல் இல்ல? அண்ட் 2nd பிரைஸ் 10,000 ரூபீஸ். வின் பண்ண போற ஃபர்ஸ்ட் வினர் டீமுக்கு 15,000 ரூபீஸ் பிரைஸா உங்களுக்கு கிடைக்க போகுது. வாவ். இப்போ வந்திருக்கிற நீங்க ரெண்டு பேரும் அதை நோக்கி தானே போக போறீங்க? ஆமா. ஆனா அதுல ஒரு டீம் தான் போக முடியும். இப்பவும் இந்த கேம் ஷோல யார் யாரோட மோத போறாங்கன்னா, டீம் தாமஸ் டீம் ஜானோட மோத போறாங்க. ஓகே, நீங்கள் இவ்வளோ தூரம் டைம் எடுத்து வந்து நீங்கள் வந்து இந்த கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால உங்களுக்கு எங்களுடைய கிஃப்டாக ரெண்டு டீமுக்கும் 200 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். ஹாப்பி, வெரி ஹாப்பி, சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள் டீம் தாமஸ் விளையாடாமலே 200 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம்ல, ஜாலியா? இந்த 200 பாயிண்ட்ஸ் அப்படியே பத்திரமா வச்சுப்பீங்களா? ஏத்திருவீங்க. வாவ், வண்டர்ஃபுல். ஓகே, இப்போ ரொம்ப சூப்பராக நம்ம வந்து வந்துட்டோம், எல்லாமே பேசிட்டோம், ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, என்ன பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லியாச்சு. விளையாட ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே, ரவுண்ட் 1 போகலாமா? போகலாங்க. ஓகே, ரவுண்ட் 1. நமக்கு பஞ்சு தான் முக்கியம், நமக்கு பஞ்சு தான் முக்கியம். இந்த ரவுண்டை இதுக்கு முன்னாடி விளையாடின எல்லா டீம்ல இருந்தும் நீங்க பார்த்துருப்பீங்க, ரொம்ப பரபரப்பா விறுவிறுப்பா அப்படியே ஸ்பீடா போற ஒரு ரவுண்ட். இருந்தாலும் உங்களுக்காக நான் மறுபடியும் ரூல்ஸை சொல்ல போறேன். இந்த சுற்றுல உங்களுக்காக 10 கேள்விகள் கேட்க போறோம். அந்த 10 கேள்விகளும் ஒவ்வொரு கேள்விக்கும் 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக இருக்கு. சரியான ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணி பசரை ப்ரெஸ் பண்ணி பதில சொல்லணும். இந்த ரெண்டு டீம்ல யார் ஃபர்ஸ்ட் பசர் ப்ரெஸ் பண்றீங்களோ அவங்களால மாத்திரம் தான் ஆன்சரை சொல்ல முடியும். அண்ட் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு தான் போகும், சரிங்களா? ஒருவேளை
பசரை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தவறான பதிலை சொல்லிட்டீங்கன்னா 5 points மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக விளையாடணும், சரிங்களா? ஸோ இந்த ரவுண்ட் கிளியரா? எனி டவுட்? ஓகே, இந்த ரவுண்ட்ல நீங்க சொல்ல போற ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 10 points நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம். ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதில்களை சொல்லி 10 points அப்படியே ஆட் பண்ணி முன்னாடி போயிட்டே இருக்கணும். Are you ready? Ready. ஓகே, கம் ஆன். இப்போ இந்த எபிசோடோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்க்கு நாம போக போறோம். இந்த முதலாவது சுற்றின் முதலாவது கேள்வி என்ன? எத்தனை வெள்ளிக்காசு காணாமற் போயிற்று? டீம் ஜான், உங்க ஆன்சரை சொல்லுங்க. 1 ஓகே, டீம் ஜான், நீங்க சொன்ன அந்த பதில் சரியா தவறா பார்க்கலாம். சரியான வெரி குட், சூப்பர். ஓகே டீம் தாமஸ், ரெடியா? பசர் பக்கத்துல கை வச்சுக்கோங்க. ரெண்டு டீமும் ஆன்சர் தெரிஞ்ச உடனே பசர் அமுத்தி நீங்க பதில் சொல்லிடணும். ஓகே ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி, சாகம் உள்ளது தான் பலவீனம் உள்ளது என்றார். ஓகே டீம் தாமஸ் சொல்லுங்க ஆன்சரை, டக்குன்னு சொல்லணும். சரீரம் வந்து பலவீனம் உள்ளது, பாவி வந்து உற்சாகம் உள்ளது. ஓகே டைம் அப். நீங்க வந்து பசரை ப்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணீங்க, பட் ஒரே வார்த்தையில் ஆன்சரை சொல்லணும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேள்வி உங்கள்கிட்ட இருந்து டீம் ஜானுக்கு நாங்கள் கேட்க போகிறோம், சரிங்களா? டீம் ஜான், உங்களுடைய பதிலை சொல்லுங்க. ஆவி மாம்சம் ஆப்ஷன் ஏ. ஓகே, நீங்கள் சொன்ன அந்த ஆப்ஷன் ஏ சரியா தவறா? ஸோ இந்த க்வெஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சுமே பசரை ப்ரெஸ் பண்ணி உங்ககிட்ட இருந்து 5 points நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க, சரிங்களா? ஜஸ்ட் 5 points தான், இன்னும் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குது, இதுலேயும் நிறைய கேள்விகள் இருக்குது. ஆர் யூ ரெடி? வெரி குட். நீங்கள் டீம் ஜான் ரெடி. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும் வேலை வந்தது என எங்கே இயேசு கூறினார்? ஓகே டீம் ஜான், கெத்செமனே தோட்டத்தில். டீம் ஜான், நீங்க சொன்ன அந்த ஒரு பதில் சரியான பதிலா தவறான பதிலா பார்க்கலாம். சரியான பதில், வண்டர்புல், வெரி குட், சூப்பர். ரொம்ப 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 அழகா இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. பட் டீம் தாமஸ்க்கு பதில் தெரிஞ்சாலும் நீங்க ஃபாஸ்டா வந்து பசரை பிரஸ் பண்ணணும், சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள போலாமா? போலாம். ஓகே, அடுத்த கேள்வி, தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் எதுவாய் இருப்பான்? டீம் ஜான், ஆலோசனை சங்க தீர்ப்பு. நீங்க சொன்ன அந்த பதில் சரியான பதிலா தவறான பதிலா பார்க்கலாம். சரியான விடை, வெரி குட், வண்டர்புல், சூப்பர். ரெடியா இருக்கீங்களா? கொஞ்சம் ஸ்பீடா புடிச்சிடலாம், ஓகேவா? ஓகே ரெடி. உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஐந்தாவது கேள்வி, பூமியை சுதந்திரித்துக் கொள்பவர்கள் யார்? ஓகே டீம் ஜான் தான் இந்த முறையை பசர் பிரஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. சாந்த குணம் உள்ளவர்கள். பைபிள் எந்த இடத்துல இந்த வசனங்கள் வரும் தெரியுமா? மத்தேயு 5 அதிகாரத்தில். இவ்வளோ அக்யூரேட்டா சொல்றீங்க, பட் இருந்தாலும் சரியா தவறா? சரியான விடை, வணக்கம், சூப்பர். ஓகே டோன்ட் வரி, 5 questions தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 5 அப்படியே இருக்கு. இப்போ நாம அந்த கேள்விக்குள்ள போக போறோம். ரெடியா? ரெடி. ஓகே, அடுத்த கேள்வி, 6வது கேள்வி, உங்கள் வெளிச்சம் யார் முன் பிரகாசிக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ. ஓகே டீம் ஜான், பதில் மனுஷர். நீங்க சொன்ன அந்த பதில் சரியான பதிலா தவறான பதிலா வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போவும் அடுத்த கேள்விக்கு போலாமா? போலாம். ஓகே, அடுத்த கேள்வி, இயேசு கிறிஸ்துவின் தாயின் பெயர் என்ன? ஓகே, இந்த முறை டீம் தாமஸ் தான் பசர் பிரஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பசரை கரெக்டா பிரஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பசரை பிரஸ் பண்ணும்போது தவறான பதிலை சொன்னீங்க, இப்போ கான்ஃபிடண்டா இருக்கீங்களா? கான்ஃபிடண்டா. ஓகே, டீம் தாமஸ் சொன்ன இந்த ஒரு பதில் சரியான பதிலா தவறான?
ஸோ மறுபடியும் நீங்கள் சூப்பராக வந்துட்டீங்க. இதுக்கு மேலே விடாமல் இந்த ரவுண்டை நீங்கள் வந்து முடிக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி. எட்டாவது கேள்வி. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் யாருடைய கிணற்றின் அருகே உட்கார்ந்தார்? ஓகே டீம் ஜான். யாக்கோபு. யாக்கோபு. யாக்கோபா? கீழே வந்து சமாரிய ஸ்திரீ இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த சம்பவத்துல இருக்காங்கல்ல, அவங்க தண்ணீர் தான் வந்து கொடுத்தாங்க. அவங்க கிணத்துல தானப்பா தண்ணி எடுக்க முடியும், இன்னொருத்தவங்க கிணத்துல தண்ணி எடுக்க முடியும். யாக்கோபுடைய கிணறு தான். சரி சரி, நீ சண்டை போட வேணாம். தண்ணிக்காக சண்டை போடுற அளவுக்கு இந்த தண்ணிக்காக நம்ம சண்டை போட வேணாம். ஓகே, பதில சொல்லுங்க. வெரி குட் டீம் ஜான். இல்லக்கா, அந்த சம்பவத்துல யாரு வந்தாலும் வரலனாலும் அந்த கிணறு யாக்கோபுக்கு தான் எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கீங்க. வெரி குட், சூப்பர் டீம் தாமஸ். முடியும். ஓகே, அடுத்த கேள்வி. ஒன்பதாவது கேள்வி. மனம் திரும்புங்கள் சமீபித்திருக்கிறது. ஓகே டீம் தாமஸ். ஓகே சொல்றீங்க, பரலோக ராஜ்யம்னு சொல்லி. அது சரியான பதிலா தவறான பதிலா? வெரி குட், சூப்பர், குட் ட்ரை டீம் தாமஸ். இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு. கவனமா பஸரை பிரஸ் பண்ணி பதில சொல்லணும். ரெடி? உங்களுக்கான கடைசி கேள்வி. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம்? ஓகே டீம் ஜான். ஆட்டுவாசல். ஓகே, கடைசி கேள்வி. இந்த சுற்றுல சரியான பதில சொல்லியிருக்கிறாங்களா இல்ல தவறான பதில சொல்லியிருக்கிறாங்களான்றத பார்க்கலாம். இந்த நீயே சொல்லு கேம் ஷோல நமக்கு பஞ்சுதான் முக்கியம்ன்ற சுற்று முடிஞ்சிருச்சு. ரொம்ப பரபரப்பா விளையாடணும் இல்லையா? ஓகே சொல்லுங்க டீம் தாமஸ், ஒரு சில க்வெஸ்சன் நீங்க அட்டென்ட் பண்ணீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப பதட்டமா இருந்ததுக்கா? ரொம்ப பதட்டமா இருந்ததா? சரி ஓகே, இருந்தாலும் நீங்க சூப்பரா ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. மத்ததுக்குலாம் ஆன்சர் தெரிஞ்சது, டைமிங் தான் மிஸ் ஆயிருச்சு. நீங்க சொல்லுங்க டீம் ஜான். ஹாப்பியா இருந்தது. ஹாப்பியா, ஹாப்பியா இருந்தது. சரி ஓகே, சூப்பரா விளையாடி முடிச்ச இந்த ஒரு ரவுண்ட் எந்த அளவுக்கு உங்களோட பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டிய டைம்க்கு வந்துட்டோம். வந்துட்டோம். ஓகே ரெடியா? ரெடிக்கா. சோ இப்போ டீம் தாமஸ் உங்களுடைய பாயிண்ட்ஸ் 215. அண்ட் நவ டீம் ஜான் 275 பாயிண்ட்ஸ். ஸோ அப்படியே மைண்டை கொஞ்சம் கூல் பண்ணுங்க. ஒரே ஒரு ரவுண்ட் தான் விளையாடி இருக்கோம். பேலன்ஸ் எத்தனை ரவுண்ட் இருக்கு? 2 ரவுண்ட்ஸ். ரெண்டு ரவுண்ட் இருக்கு. அந்த ரெண்டு ரவுண்ட்லயும் நம்மளால நிறைய பாயிண்ட்ஸை கெயின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுல வந்து இதெல்லாம் மைண்ட்ல வச்சு என்னடா மார்க் ரொம்ப கம்மியா வந்துருச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. அடுத்து வர ஒவ்வொரு சுற்றும் ரொம்பவே டஃபா இருக்க போது. அதுல இந்த ரெண்டு டீம் எந்த அளவுக்கு விளையாடுறாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடும். இதுதான் நீயே சொல்லு, ஆன்சரை சொல்லிடு, விளையாடி ஜெயிச்சிடு. ஹலோ ஏஞ்சல் டிவி நேயர்களே, ஏஞ்சல் டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே படாதீங்க, நம்ம ஏஞ்சல் டிவி யூடியூப் சேனலில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே சமயத்தில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஏஞ்சல் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. விளையாடி ஜெயிக்கிடு. அப்பாடா, ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம், இன்னொரு ரெண்டு ரவுண்டு இருக்கு. இதை கேட்கும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? அந்த ஸ்கூல்ல கிரவுண்ட்ல ஓட வருவாங்க தெரியுமா, இத்தனை ரவுண்டு ஓடுங்க அப்படின்னும் போது மூணு ரவுண்டு ஓட விட்ட மாதிரி இருக்குல்ல. ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம், இன்னும் ரெண்டு ரவுண்டு ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. சரி ஓகே, இந்த உலகத்துல நிறைய புக்ஸ் இருக்கு. எல்லா புக்ஸுமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய நாலேஜை வளர்த்துட்டே தான் இருக்கும் இல்லைங்களா? புக்ஸ் படிக்கிறதுன்றதே ஒரு நல்ல ஹாபிட் தான். இதுக்கு முன்னாடி வந்த எபிசோடில் இருந்த ஒரு தம்பி வந்து சொன்னார், அவருக்கோட ஹாபி, அவருக்கு பிடிச்ச விஷயமே புக்ஸ்லாம் ரீட் பண்ணுறது தான். நீங்கள்லாம் வந்து பைபிள் பற்றி தெரிஞ்சுக்கணும், பைபிள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்? ஏன்னா பைபிள் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும்.
பைபிள் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகுது. எப்படி? அவருடைய வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கும் போது பிசாசானவன் நம்மளை சோதிச்சா கூட வார்த்தையை வச்சு நம்ம ஜெயிக்கலாம். வார்த்தையை வச்சு நம்ம ஜெயிக்கலாம். ரொம்பவே சூப்பரா அழகா நம்மளுடைய பிளஸிங் சொல்லியிருக்கீங்க. வெரி குட், சூப்பர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படியே கேள்வி கேட்டு போச்சு. இப்போ ஒரு சூப்பரான ரவுண்ட்குள்ள போறோம். ரவுண்ட் டூ. தேடி விளையாடு பாப்பா. ஓகே, தேடி விளையாடு பாப்பா. இந்த ஒரு ரவுண்ட இதுக்கு முன்னாடி நீங்க மற்ற டீம்ஸ் விளையாடும் போது பாத்திருக்கீங்க இல்லையா? பாத்திருக்கீங்க. அதை பார்த்ததை வச்சு என்ன நினைக்கிறீங்க? அசால்ட்டா நாங்கெல்லாம் பண்றோம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? இல்லக்கா. இல்லையா? இருக்குக்கா. இருக்கு. ஸோ பார்த்ததுனால அசால்ட்டா பண்ணுவீங்க? பண்றோம். ஓகே, டீம் ஜான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா அதெல்லாம் ஜுஜுப்பீங்க, சூப்பரா நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க டீம் தாமஸ். பண்ணிரலாம்க்கா. பண்ணிரலாமா? உங்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லையா? ஈஸியாலாம் இல்லைக்கா, கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். அவங்க வந்து பார்த்தது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஈஸியா தெரியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, பட் இருந்தாலும் ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரவுண்ட் டூ ஒரு சூப்பரான கேம் ரவுண்ட் தான். ஓகேங்களா? நீங்க பார்த்த மாதிரி ஓடி ஆடி விளையாட போறீங்க. ஓடி பிடிச்சி விளையாடி இருக்கீங்களா டீம் தாமஸ்? விளையாடி இருக்கோம். விளையாடி இருக்கிறீங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் நான் வந்து பெருசாகி இப்படி ஒரு லெவல் அச்சீவ் பண்ணும், இல்லை இந்த ஒரு ஸ்போர்ட்ஸில் இந்த ஒரு கேமில் என் ஸ்கூலில் நான் விளையாடணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் பெரிய ஆசை கோல் ஏதாச்சும் இருக்கா? டென்னிஸ் விளையாடி ஸ்கூலில் விளையாடணும். ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களா? ஆ, எடுக்கிறோம். இப்போ ஸ்கூல்லேருந்து வந்துடுவோம், வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து நான் அப்போ ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அது விளையாடுவேன். சரி, ஓகே. ஒலிவியா ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. ஸ்ருஷ்டிதா, உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் கேம் பிடிக்குமா? என்ன பிடிக்கும்? டென்னிஸ் தான்க்கா. ஓகே, ஸோ உங்களுக்கும் டென்னிஸ் தான் பிடிக்கும். வெரி குட். ஸோ டீம் தாமஸ் ரொம்பவே அழகா சொல்லிட்டீங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க டீம் ஜான், உங்களோட ஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்ட்? பேட்மிண்டன். வெரி குட். ஆல்மோஸ்ட் ஆங்கில மாதிரி தான் இல்லைங்களா? ஓகே, சூப்பர். கிரிக்கெட் அதான பார்த்தேன். இது வரைக்கும் கேர்ள்ஸ் எல்லாரும் சொன்னதுனால பேட்மிண்டன் அப்படின்னு சொல்லி சூப்பரா சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இவரு சாமுவேல் வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. கேம் குழப்பலாமா? ஓகே, இந்த கேம் நீங்க பார்த்திருந்தாலும் உங்களுக்காக நான் மறுபடியும் ரூல்ஸ் சொல்றேன். இங்க உங்களுக்காக 9 பிக்சர்ஸ் வரும், சரிங்களா? ஒவ்வொரு டீமுக்கும் தனி செட் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த டீம் விளையாட போறீங்களோ அவங்களுடைய 9 பிக்சர்ஸை 20 seconds அப்படியே உங்க மைண்ட்ல கேப்சர் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கீழே வந்து லோடிங் பாயிண்ட் போயிட்டே இருக்கும். அது முடிகிறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா, அங்க இருக்கிற ஒவ்வொரு பிக்சரும் எந்த பிக்சர் எந்த பொசிஷன்ல எப்படி இருக்கு அப்படின்றத அப்படியே நீங்க வந்து போட்டோ காப்பி உங்க மைண்ட்ல எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு 2 minutes கொடுக்கும், சரிங்களா? அந்த 2 minutesல நீங்க அங்க பார்த்த பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அங்க இருக்கிற அந்த டப்புக்குள்ள இருக்கு. ஓகே, அந்த டப்ல இருந்து அந்த பிக்சர் எடுத்துட்டு போயிட்டு இங்க இருக்கிற இந்த போர்டில் பார்த்த ஆர்டர்ல நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுச்சா? இன்கேஸ் நீங்க வந்து பார்த்த பிக்சர் தலைகீழாவோ இல்லைனா மாத்தியோ நீங்க வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது இருக்க எந்த பாயிண்ட்ஸுமே கிடைக்காது, சரிங்களா? ஸோ ரெடியா? இந்த ரவுண்ட்ல நீங்க வைக்க போற ஒவ்வொரு சரியான பிக்சர்ஸ்க்கும் 10 மதிப்பெண்கள் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். ஹாப்பியா? ஹாப்பி. அண்ட் 9 பிக்சர்ஸும் நீங்க சரியா வச்சிட்டீங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் கிடைக்கும்? 90 marks. 9 நீங்க சரியா வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு போனஸ் 10 points 100 points கிடைக்கும். ஹாப்பியா டீம் தாமஸ்? ஸோ இந்த ஒரு ரவுண்ட்ல எப்படியாச்சும் விட்ட மொத்த பாயிண்ட்ஸும் அப்படியே அள்ளி மொத்தமா வாங்கிடணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு சுற்றுல முதல்ல விளையாட போற டீம் யாருன்னா டீம் ஜான். ஓகே, டீம் ஜானுக்கான 9 pictures இதோ. நல்லா கவனமா பாருங்க, உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 20 seconds ரொம்ப வேகமா போயிடும். ஆர்டர், பிக்சர், கலர்ஸ் எல்லாமே அதே மாதிரி இருக்கணும். முடிய போகுது, முடிஞ்சிருச்சு. இப்படி பாத்துட்டீங்களா? ஓகே, ரெடி. ஸோ இப்ப யார் போர்ட் கிட்ட வர போறீங்க, யார் டப் கிட்ட போக போறீங்க? நான் டப் கிட்ட நினைக்கிறேன். ஓகே, பிளஸ் நீங்க உங்க பொசிஷன் போயிருங்க. சாமியல் உங்க பொசிஷன் வந்துருங்க. உங்களுக்கான 2 நிமிடங்கள் இதோ.
ஓகே, ஸோ அவங்க வந்து கார்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டீம் தாமஸ் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பிடிச்சிடணும். ஓகேவா? லாஸ்ட் ஓகே, எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. ஓகே, நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்து நீங்கள் எடுக்கலாம். பிளஸ்ஸி, உங்களுக்கு இன்னும் லைட்டிங் உங்களுக்கு நல்லா சூப்பராக தெரியும். இந்த பக்கம் வந்து நீங்கள் எடுக்கலாம். இங்கே ஓகே, இப்போ நீங்கள் இங்கேருந்து சொல்லுங்கள் எந்த பிக்சர் வேணுமோ கேளுங்க. அது எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, பால் எடுத்துட்டு வா, அப்படி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்கள் வந்து மாற்றணும்னா நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அவங்களை கூப்பிட்டு ரொம்ப வேகமாக நீங்கள் ஓடணும், ஏன்னா உங்களை விட வேகமாக இங்கே செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ செகண்ட்ஸை விட ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த ரவுண்டை முடிக்கணும். கடகடன்னு அவங்க பிக்சர்ஸ் எடுக்கிறாங்க, ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் மேக் இட் ஃபாஸ்ட். உங்களுக்கு ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு, அதுவும் வேகமா போய்கிட்டே இருக்கு. ஸோ இன்னும் சூப்பரா நீங்க விளையாடணும். எத்தனை பிக்சர் வேணும்னாலும் ஒரே நேரத்துல எடுத்துட்டு வரலாம். இங்க இருக்கிற டப்ல என்ன வேணா பண்ணி நீங்க அந்த பிக்சரை கண்டுபிடிச்சிக்கலாம். இங்க நீங்க ஆர்டர் பண்றதும் கரெக்டா அதே ஒரு ஆர்டர்ல நீங்க பிக்சர்ஸ் செட் பண்ணணும். பிளஸ் தேடிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்து செகண்ட்ஸ் ரொம்ப வேகமா போயிட்டே இருக்கு. 30 செகண்ட்ஸ் மோர். ஸோ ஃபாஸ்டா நீங்க இந்த டைம் விளையாடணும். ஓகே டீம் தாமஸ், நல்லா பார்த்து இப்பவே நீங்க என்னென்ன பிளான் பண்ணுமோ டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இவங்க கொஞ்சம் பொறுமையா தான் எடுத்துட்டு வராங்க. அங்க செகண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. நீங்க வந்து இந்த பக்கம் வந்துடணும், இல்லைன்னா உங்களோட பொசிஷன்ஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கணும். லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் மூவ் ஃபாஸ்ட். சூப்பரா நீங்க எடுக்கணும். இப்போ வேகம் வேகம். 3 2 1 கேம் ஓவர். ஓகே, உங்க பொசிஷன் வந்துருங்க. அடே, மின்னல் வேகத்தில் முடிஞ்சிருச்சா? சரி ஓகே, இப்போவும் வந்து நீங்கள் வச்சுருக்குறீங்க, சரிங்களா? இது வரைக்கும் எத்தனை கரெக்டாக வச்சுருப்பீங்கன்னு தெரியாது. இப்போவும் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் காம்போ ஆஃபர், 20 பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்த எங்களுக்கு கொடுத்து ஒரு பிக்சரை நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பிக்சரை க்ளூவாக வச்சு நீங்கள் 20 செகண்ட்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அந்த 20 செகண்ட்ஸில் நீங்கள் எப்படி வேணும்னாலும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ரெண்டு பேரும் என்ன வேணாலும் பண்ணலாம், நோ ரூல்ஸ். ஓகேங்களா? அது மூலயமா நீங்கள் வந்து ஃபுல் ஸ்கோர் 100 சொன்ன இல்லையா, 100 பாயிண்ட்ஸே எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஜஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் மாத்திரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம். வேணாமா? அங்கே பாருங்கள், ரெண்டு பிளாங்காக விட்டுருக்கீங்க, வச்சுருக்கிறதோ நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சாமியல், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வேணாம். வேணாமா? சரி ஓகே, இந்த ஆஃபரை டீம் ஜான் வேணான்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஓகே, இப்போவும் சரியாக வச்சுருக்கீங்களா என்னென்னு பார்க்கலாமா? பார்க்க. இந்த ஆஃபரை நழுவ விட்டுட்டீங்களா இல்லை எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, டீம் ஜானுக்கான 9 பிக்சர்ஸ் அன்லாக் பண்ணுங்கள். பாருங்க எத்தனை கரெக்டா வச்சிருக்கீங்க. 6 6ஆ? எது ஒன்னு மிஸ் பண்ணிட்டீங்க? 7 7. வேணாமா ஒன்று? ஓகே சூப்பர். இந்த ஒரு ரவுண்ட்ல ரொம்பவும் அருமையா டீம் ஜான் விளையாடி இருக்கிறீங்க. டீம் தாமஸ் பாத்துட்டீங்க எப்படி விளையாடினாங்க, இவங்க என்னென்னலாம் மிஸ் பண்ணாங்க, ஓடுறதுல வரத்துல தேடுறதுல இன்னும் கொஞ்சம் கூட அவங்க வேகம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்திருக்கும் இல்லையா. அந்த ஐடியாஸை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ இன்னும் நல்லா பெஸ்ட்டாக விளையாட போகணும், சரிங்களா? ரெடியா? ஓகே. இப்போ டீம் தாமஸ் உங்களுக்கான 9 பிக்சர்ஸ் இதோ, கவனமாக பார்க்கணும். அங்கேயே பாருங்க, டைம் போயிட்டே இருக்கு. நல்லா கரெக்டாக அப்படியே கண்ணுக்குள்ள வச்சுக்கோங்க. முடிய போகுது, முடிஞ்சிருச்சு. ஓகே ரெடி? யார் எந்தெந்த பொசிஷன் போறீங்களோ போயிடலாம். அவங்கவுங்க பொசிஷன் போயிருங்க. ஓகே, ஒலிவியா எங்க? சுஷிதா போர்ட் கிட்டையா? ஓகே ஃபைன், ரெடி? ஓகே, டீம் தாமஸுக்கான 2 நிமிடங்கள் இதோ. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே வெரி குட், நல்லா தேடுங்க.
எப்படி வேணா தேடுங்க, வேணான்றதெல்லாம் கீழே கூட எடுத்து போட்டுடலாம். டைம் போயிட்டே இருக்கு, இங்க இருந்து சொல்லலாம் உனக்கு ஞாபகம் இருக்கிற போட்டோஸ் இதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு சொல்லலாம். ஓடி ஓடி வாங்க. இல்ல ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்களா என்னன்றத பாருங்க. ஓகே, சோ அவங்க விளையாடுறாங்க, நல்லா தேடுங்க ஒலிவியா, எல்லாத்தையும் வெளில கூட தூக்கி போட்டு எப்படியாச்சும் தேடுங்க. இமேஜஸ் நீங்க எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி வைக்கணும். சோ நீங்க வந்து மாத்தியோ இல்ல வேற டைரக்ஷன்லயோ தலைக்கிலாவோ வச்சிடவே கூடாது. அவங்க இமேஜ ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ மறுபடியும் இன்னும் அவங்க வந்து எத்தனை பிக்சர் எடுக்கணும்னா 5 இமேஜஸ் எடுக்கணும். ஓகே, ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 1 minute தான் இருக்கு. ரொம்ப வேகமா நீங்க எடுக்கணும், ஃபாஸ்டா. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்க வைக்கலாம், இல்லாட்டி அவங்கள வந்து ஸ்விட்ச் பண்ணி விடலாம். ஓகே, அவங்க இமேஜ் என்ன தேடிட்டு இருக்காங்க, நல்லா தேடுங்க ஒலிவியா, ஃபாஸ்டா தேடுங்க. கையில வச்சிருக்கிறத ஒட்டிருங்க. கையில, ஓகே, அவங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா தேடுங்க ஒலிவியாவை விட வேகமா இந்த பக்கம் செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒலிவியா நல்லா தேடணும், என்ன வேணா பண்ணுங்க அந்த டப்ல. 30 seconds more. நம்ம கிளாப் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணலாமா? Come on Olivia. So இன்னும் 20 seconds போயிட்டே இருக்கு. இன்னும் 2 pictures தான், 2 pictures தான். கடகடன்னு தேடுங்க ஒலிவியா. Last 10 seconds. Okay, பார்த்துட்டாங்க. 3, 2, 1, time. ஏன் அந்த பிக்சர் அப்பவே எடுத்துட்டீங்களா? வேகமா ஓடி வந்திருக்கலாம்ல. சரி வாங்க வாங்க வாங்க, உங்க பொசிஷன் போயிருங்க, அந்த போட்டோ அதிலே போட்டுருங்க. குட். ஸோ இப்போ அவங்க கிட்ட வந்த அதே காம்போ ஆஃபர் உங்ககிட்டயும் கேட்குறோம். நீங்க இது வரைக்கும் வந்து அதே மாதிரி 2 பிக்சர் மாத்திர தான் வைக்கல, அந்த ஆஃபர் எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறீங்களா? ஓகே, எந்த நம்பர் உங்களுக்காக நாங்க அன்லாக் பண்ணணும் சொல்லுங்க. ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் அன்லாக் பண்ண முடியும். அந்த 4 அன்லாக் பண்ண உடனே இமிடியேட்டா 20 seconds ஸ்டார்ட் ஆயிரும். உடனே நீங்க ஓடி என்ன வேணா பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் அந்த டப்புக்கிட்டே எடுக்கலாம், ரெண்டு பேரும் இங்க வந்து ஒட்டவும் செய்யலாம். எந்த ரூல்ஸும் கிடையாது. ஓகே, தாமஸ் கேட்ட அந்த க்ளூ 4 அன்லாக் பண்ணுங்க. ஸ்டார்ட். ஃபாஸ்டா ஃபாஸ்டா, ரெடியா எடுத்துக்கோங்க. பண்ணிட்டாங்க. உங்களோட க்ளூ பார்த்துருந்தீங்களா? சரி, இது வரைக்கும் வச்சிருக்கிறதுல எத்தனை பிக்சர்ஸ் சரியா வச்சிருக்கீங்க? 9, 8 நீங்க வச்சிருக்கிறது சரியா வச்சிருக்கீங்களா, தப்பா வச்சிருக்கீங்களா, இல்ல எத்தனை கரெக்டா வச்சிருக்கீங்க? ஆஃபரை யூஸ் பண்ணிருக்கீங்களா? பார்க்கலாமா? ரெடி? ஓகே, டீம் தாமஸுக்கான 9 பிக்சர்ஸையும் அன்லாக் பண்ணுங்க. பாருங்க, நீங்க வச்சிருக்கிறதுல எத்தனை சரியான பிக்சர்ஸ் இங்க செட் பண்ணிருக்கீங்க? 8மேவா? ஓகே, நீங்க மறுபடியும் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் கரெக்ட், அண்ட் செகண்ட் ஷேர் நீங்க வைக்கல, சோ மிஸ் பண்ணியாச்சு. 3rd கரெக்ட், குட். அண்ட் 4th கரெக்ட்டா வச்சிருக்கீங்களா? கரெக்ட்டா வச்சிருக்கீங்க, கரெக்ட்டா பிக்சரை வச்சிருக்கீங்க. பொசிஷன் இங்க பாருங்க, இந்த கிட்டார் எப்படி இருக்கு, நீங்க வச்ச கிட்டார் எப்படி இருக்கு? தப்புதானே? சரி, ஓகே, க்ளூவை பார்த்து எடுத்துட்டீங்க, பட் ஸ்டில் அதை நீங்கள் வந்து கரெக்டான இடத்துல போய் ஃபிக்ஸ் பண்ணலை. இருந்தாலும் 5 பிக்சரை நீங்கள் சரியாக வச்சிருக்கீங்க. வெரி குட், குட். ஸோ நீங்கள் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக பார்த்த பிக்சர்ஸை மெமரை பண்ணியிருக்கிறீங்க, அண்ட் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நிஜமாகவே இது ஒரு பெரிய விஷயம்தான், ஆனால் லைட்டாக அந்த பொசிஷனில் தான் changes வந்துருச்சு. ஓகே, ரெண்டு டீமுமே இந்த ஒரு ரவுண்ட் 2-ஐ ரொம்ப சூப்பரா வேகமா ஆடி முடிச்சிட்டாங்க. நம்ம எல்லாரும் அவங்க கிளாப் பண்ணலாமா? வண்டர்ஃபுல், சூப்பர். ரெண்டு பேரும் வச்சிருக்கீங்க, எவ்வளோ ஸ்கோர் இருக்கோன்னு நமக்கு தெரியல,
தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? ஆமாக்கா. இருந்தாலும் காலையெல்லாம் வலிக்கலையா? அப்படி ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்தீங்களே. இல்லைக்கா. இல்லையா? வலிச்சாலும் நாங்க இப்ப சொல்ல மாட்டோம். எங்களுக்கு வந்து ஸ்கோர் வேணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப வலிக்குது காலு. அதனால ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்து நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். இதுதான் நீயே சொல்லுற கிட்ஸ் பைபிள் குவிஸ் கேம் ஷோ. ஆன்சரை சொல்லிடு, விளையாடி ஜெயித்திடு. ஹலோ ஏஞ்சல் டிவி நேயர்களே, நம்ம ஏஞ்சல் டிவி ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே படாதீங்க. இப்போ புதுசாக நம்ம ஏஞ்சல் டிவி ப்ரோக்ராம்ஸ்லாம் யூடியூப்லேயும் வருது. ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். எப்போ என்னைக்கு வர நீங்கள் பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஏஞ்சல் டிவி ப்ரோக்ராம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி விட்ருங்க. தெரிஞ்சுக்கிறது 245. And now Team John, உங்களோட ஸ்கோர் 345. இந்த ஒரு ரவுண்ட்ல நீங்க லீடிங்ல இருக்கீங்க. வெரி குட், சூப்பர். சோ இன்னும் ஒரு ரவுண்ட் பேலன்ஸ் இருக்கு. அந்த ரவுண்ட்ல யார் நிறைய பாயிண்ட்ஸ் வாங்க போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம், சரிங்களா? அந்த ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி சிருஷ்டிதாக்கு ஏசப்பாவை பத்தி மத்தவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிருக்கீங்களா? சொல்லிருக்கேன்க்கா. என்னன்னு சொல்வீங்க? ஏசப்பா தான் உண்மையான தெய்வம். வெரி குட் சிருஷ்டிதா, வண்டர்ஃபுல். சோ ஒலிவியா குட்டி, நீங்க சொல்லுங்க. ஏசப்பா நம்ம பாவத்துக்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தாரு. ஏசப்பா நம்ம மேல அன்பா இருக்காரு அப்படின்னு சொல்லி. வெரி குட், வெரி குட். அவ்வளோதாங்க, சொல்ல வேண்டிய சுவிசேஷம் முடிஞ்சிருச்சு. ஏசப்பா நம்ம மேலே அன்பாக இருக்காங்க, அதனால நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே அவர் ஏற்றுக்கொண்டு உயிரையே கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் நீங்கள் சொல்லுங்கள் பிளஸ்ஸி. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வெளியில் எங்கன்னா போய் ஏசப்பா பற்றி சொல்கிறீங்களா? சொல்லியிருக்கேங்க்கா. ம், எப்படி? ஏசப்பா வந்து நம்ம மேலே அன்பு வச்சுருக்காங்க, நம்ம என்ன கேட்டாலும் ஏசப்பா நமக்கு கொடுப்பாங்க. இரண்டாம் வருகை வரப்போது அதுக்காக நம்ம ஆயத்தப்படணும். வெரி குட், வெரி குட். ரொம்பவும் ஒரு பெரிய விஷயத்தை வந்து அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர் ஏசப்பா தான், இல்லையா? வெரி குட், சூப்பர். அண்ட் ஃபைனலி சாமியல், நீங்கள் ஏசப்பா பற்றி மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? வெரி குட். என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஏசப்பா வந்து நம்மளுக்காக மறிச்சிருக்காங்க, நம்மளுக்காக நம்ம பாவம் செஞ்சதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நம்மளுக்காக சிலுவர போயிருக்காரு. வெரி குட், வெரி குட், சூப்பர். சாமியலும் வந்து அழகா அவருக்கு தெரிஞ்ச விதத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றாங்க. நிஜமாவே பார்த்துட்டு இருக்க குட்டி பிள்ளைங்களா, நீங்களும் சரி எல்லாருமே, நாம ருசித்து பார்த்த அந்த ஆண்டவரை மற்றவங்களையும் ருசிச்சு பார்க்க வைக்கணும், மற்றவங்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஸோ நானும் இன்னும் நல்லா நீங்க எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏசப்பா பத்தி சொல்லணும்னு என்கரேஜ் பண்றேன். இப்போ ரவுண்ட் 3க்குள்ள போலாமா? ரொம்பவே உங்க பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரவுண்டா தான் இருக்கு. இந்த ஒரு ரவுண்ட்ல யார் வேணும்னாலும் ஈஸியா ஜெயிக்க முடியும். எவ்வளவு பாயிண்ட்ஸ் வித்தியாசத்துல இருந்தாலும் இந்த ஒரு ரவுண்ட்ல கேட்க போற ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா 250 பாயிண்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு கிடைச்சிரும். வாவ், சூப்பர்ல. ஓகே, இத வந்து டீம் தாமஸ் நீங்க தான் வந்து எப்படியாச்சும் இந்த 250 பாயிண்ட்ஸ் அப்படியே அழகா தூக்கிக்க பார்க்கணும், சரிங்களா? அண்ட் டீம் ஜான், நீங்களும் இது வரைக்கும் நல்லா விளையாடிட்டே வரீங்க, இந்த ஒரு ரவுண்ட்ல எப்படி விளையாடுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ரவுண்ட் பத்தி
நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அஞ்சு கல்லு கையில உங்களுக்காக அஞ்சு கேட்டகரிஸ் இங்க இருக்கும். அதுல நீங்க ஒரு கேட்டகரியை உங்க டீம் பார்ட்னரோட டிஸ்கஸ் பண்ணி சூஸ் பண்ணுவீங்க. நீங்க சூஸ் பண்ண போற கேட்டகரியும் உங்களுடைய ஆப்போசிட் டீம் சூஸ் பண்ண போற கேட்டகரியும் ரெண்டு கேட்டகரியிலுமே இருந்து ரெண்டு டீமுக்குமே க்வெஸ்சன்ஸ் வரும், சரிங்களா? அதுல உங்க கேட்டகரியில இருந்து நீங்க சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் ஈச் க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆப்போசிட் டீம் சூஸ் பண்ண போற கேட்டகரியில இருந்து நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ உங்க கேட்டகரியிலும் சரி, உங்க ஆப்போசிட் டீம் சூஸ் பண்ண போற கேட்டகரியில இருந்தும் சரி, சரியான பதில சொல்றதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த ரவுண்ட்ல உங்களுக்காக 100 செகண்ட்ஸ் இருக்கு. அந்த 100 செகண்ட்ஸ்ல நீங்க உங்க கேள்வியை கடகட கடன் வாசிச்சு பதில சொல்லணும். நான் கேள்வியை வாசிக்கும் போது நல்லா கவனமா கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியும். அண்ட் இந்த டைம்ல உங்களுக்கு அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியலனா, ஒருவேளை ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரியலனா, ஸ்கிப் அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்காக அடுத்த கேள்வியை நாங்க டிஸ்பிளே பண்ணுவோம். அடுத்தடுத்த கேள்வி ஃபாஸ்டா போயிட்டே இருக்கலாம். வேகமா முடிச்சிட்டீங்க, ஆனா இன்னும் டைம் இருக்குன்னா நீங்க மிஸ் பண்ண க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நாங்க மறுபடியும் உங்களுக்காக டிஸ்பிளே பண்ணுவோம், சரிங்களா? இன்கேஸ் நீங்க ஒரே ஒரு பதில் தான் சொல்லணும்ன்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. நீங்க வந்து உங்க ஆன்சர்ஸை கெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரைட்னா ரைட்னு சொல்லுவோம், ராங்னா ராங்னு சொல்லுவோம். ஓகேவா? சூப்பரா விளையாடலாமா? அண்ட் ஸ்கிப் சொல்லும் பொழுது உங்க டீம் பார்ட்னரோட டிஸ்கஸ் பண்ணி தான் நீங்க ஸ்கிப் சொல்லணும். ஒருத்தர் மாத்திரம் ஸ்கிப் சொல்லி உங்க டீம் பார்ட்னர் ஆன்சரை சொன்னாங்கன்னா அந்த ஆன்சர் ஏற்றுக்கொள்ளப்படாது, க்வெஸ்சன் ஸ்கிப் ஆயிரும். ஓகேவா? புரிஞ்சதா? எனி டவுட்ஸ்? அண்ட் ஒன் மோர் திங், இந்த ரவுண்ட் இந்த இடத்துல ஒரு டீம் தான் விளையாட போறீங்க, அண்ட் இன்னொரு டீம் பிளே ஜோனுக்கு போய் விளையாட போக போறீங்க. ஓகேயா? ஓகே, இப்போ நீங்க உங்க கேட்டகரியை சூஸ் பண்ண வேண்டிய டைம்க்கு வந்துட்டீங்க. ஆர் யூ ரெடி? ரெடி. ஓகே, ஃபர்ஸ்ட் டீம் தாமஸ், உங்களுடைய கேட்டகரி என்னன்றத சூஸ் பண்ணுங்க. உபமைகள், அற்புதங்கள், சீஷர்கள், பரலோக ராஜ்யம், சிலுவை பாடும், உயிர் தெழுதலும், இதுல எந்த கேட்டகரி சூஸ் பண்ண போறீங்க? அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. நீங்க எந்த கேட்டகரியை சூஸ் பண்ண போறீங்க? உவமைகளா, அற்புதங்களா, சீஷர்களா, பரலோக ராஜ்யம், சிலுவை பாடம், உயிர்த்தெழுத்தலுமா? மிராக்கிள்ஸ். ப்ளே பண்ண ரெடியா? ரெடி. ஓகே, இப்போ இந்த ஒரு சுற்றுல முதலாவது விளையாட போற அந்த டீம், டீம் தாமஸ் அண்ட் டீம் ஜான், நீங்க இப்போ ப்ளே ஜோனுக்கு போகலாம். ஓகே டீம் தாமஸ், எந்த பிரச்சனையும் இல்லை, வெறும் 100 செகண்ட்ஸ் தான் இருக்கு. அந்த 100 செகண்ட்ஸ்ல பதில சொல்ல ரெடியா? ரெடிக்கா. ஓகே டீம் தாமஸுக்கான நேரம் ஆரம்பிக்க போகுது. 3, 2, 1, GO. 12 சீஷர்களில் ஆயக்காரன் யார்? மத்தேயு. கரெக்ட். 5 அப்பம் 2 மீன் வைத்திருந்த சிறுவனை இயேசுவிடம் கொண்டு வந்த சீஷன் யார்? அந்திரேயா. ஒரு பதில் தான் சொல்லணும். அந்திரேயா, கரெக்ட். கழுதையையும் கழுதை குட்டியையும் கொண்டு வர எத்தனை சீஷர்களை இயேசு அனுப்பினார்? 3. ராங். ஸ்கிப்பா இல்ல பதில் சொல்றீங்க? ஸ்கிப். சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதளிப்பாய் என்று இயேசு யாரிடம் சொன்னார்? கரெக்ட். இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று யாரிடம் இயேசு கூறினார்? ஓகே, ஸ்கிப் சொல்லிட்டாங்க. இயேசு தம்முடைய சீஷர்களுடன் படகில் இருந்த போது எதை அதட்டினார்? காற்றையும் கடலையும். கரெக்ட். எத்தனை குஷ்டரோகிகள் நன்றி செலுத்தும்படி இயேசுவிடம் திரும்பி வந்தார்கள்? 1. கரெக்ட். கானாவூர் கல்யாண வீட்டில் 6 கச்சாடிகளும் எத்தனை குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக இருந்தது? 6. ராங். ஸ்கிப். ஸ்கிப். இந்த படத்தில் காணும் அற்புதம் என்ன? அந்த பிக்சரை பாருங்க, விராக்கள் கண்டுபிடிக்க முடியுதா? இல்லைன்னா ஸ்கிப்பா. கவனிக்கிறாங்க, டைம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஸ்கிப். இந்த அற்புதம் எந்த ஊரில் நடந்தது? இதுக்கு முன்னாடி நீங்க அதை கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லிடலாம், இல்ல மறுபடியும் ஸ்கிப் சொன்னீங்களா விட்ட க்வெஸ்சன்ஸ் உங்களுக்காக வரும். 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஸ்கிப். இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் என்று யாரிடம் சொன்னார்? பேத்ரு. கரெக்ட்.
டைம் அப். சூப்பர், ஹாப்பியா இல்லையா? அப்ப கிளாப் பண்ணலாம்ல, சூப்பரா இல்ல நீங்கல்ல, நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க. வணக்கம். சூப்பர், எப்படி போச்சு இந்த ஒரு ரவுண்ட்? கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக, ரொம்ப டென்ஷனாக போச்சா? ஒலிவியாவே டென்ஷன் ஆக்குற அளவுக்கு இந்த ரவுண்ட் இருந்திருக்குப்பா. ஓகே, ஆனால் இருந்தாலும் டப்பு டப்பு டப்புன்னு ஆன்சர் சொன்னீங்க, ரியலி சூப்பராக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணீங்க. ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயும் ஆன்சர் இந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க, ஆனால் பசர் ஒன்று நடுவில் வச்சதுனால உங்களால் ஆன்சர் பண்ண முடியலையா? ஓகே, இந்த ரவுண்டில் எத்தனை கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 8க்கு. ஓகே சரி, 8க்கு தான் பண்ணியிருக்கீங்களா? எத்தனைக்கு பண்ணாமல் விட்டுருக்கீங்க, என்ன பாயிண்ட்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டென்ஷனை குறைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் ப்ளே ஜோன் போக போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ப்ளே ஜோனில் இருக்கிற டீம் எங்கே கூப்பிட்டுருவோமா? ஓகே ஓகே, லெட்ஸ் வெல்கம் டீம் ஜான். டீம் ஜான், ப்ளே ஜோன் எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு, சூப்பர். இப்போ டீம் தாமஸ் எப்படி விளையாடி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமா இல்லையா? சோ நீங்களும் தனியா தான் விளையாட போறீங்க. சோ டீம் தாமஸ் ப்ளே ஜோன் போய் விளையாட ரெடியா? ரெடிக்கா. ஓகே வாங்க. ப்ளே ஜோன் அப்படின உடனே ரெண்டு பேரும் வேகமா போயிட்டாங்க. ஓகே, அவங்க எப்படி விளையாடி இருப்பாங்கன்னு தெரியாது, நீங்க எப்படி விளையாட போறீங்கன்னு தெரியாது, என்ன கேள்வினும் தெரியாது இல்லையா? ஆமாக்கா, ஒரே கெஸ்ஸிங்ல தான் இருக்குல்ல. என்ன நினைக்கிறீங்க, ரெண்டு பேரும் டீம் தாமஸ் எப்படி ஆன்சர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா பண்ணிருப்பாங்க. நல்லா பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிஜமாவா? கான்ஃபிடென்ட்டா? அப்ப நீங்க அதை விட நல்லா பண்ண போறீங்க. ஓகே டீம் ஜான், டீம் தாமஸை விட நல்லா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த மாதிரியே சூப்பரா ஆன்சர் பண்றாங்களான்னு பாக்கலாமா? ஓகே, டீம் ஜானுக்கான கேள்வி நேரம் ஆரம்பிக்க போகுது. 3, 2, 1, கோ. இயேசு தம்முடைய சீஷர்களுடன் படகில் இருந்த போது எதை அதட்டினார்? காற்றையும் கடலையும். காற்றையும் கடலையும், கரெக்ட். எத்தனை குஷ்ட ரோகிகள் நன்றி செலுத்தும்படி இயேசுவுடன் திரும்பினர்? கரெக்ட். கானாவூர் கல்யாண வீட்டில் 6 கச்சாடிகளும் எத்தனை குடம்? 2-3 குடம். கரெக்ட். இந்த படத்தில் காணும் அற்புதம் என்ன? திமிர்வாதக்கா இல்ல ராங், பாடை பாடை தொட்டு சுக கொடுக்கிறது. ராங். இந்த அற்புதம் எந்த ஊரில் நடந்தது? கப்பர்நாகும். ராங். கலிலேயா. Wrong. Bethsaida. Bethsaida. Wrong. Kanao. Wrong. Skip. 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 12 சீஷர்களில் ஆயக்காரன் யார்? யூதாஸ் காயே. Wrong. பேதுரு. Wrong. யோவான். Wrong. Skip. Skip. 5 அப்பம் 2 மீன் வைத்திருந்த சிறுவனை? அந்திரேயா. கரெக்ட். கழுதையும் கழுதை குட்டியையும் கொண்டு வர எத்தனை சிஷ்யர்களை இயேசு அனுப்பினார்? 3 சிஷ்யர்கள். ராங். 2 சிஷ்யர்கள். கரெக்ட். சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் வருதளிப்பாய். கரெக்ட். இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் என்று இயேசு யாரிடம் கூறினார்? பேதரும் அவன் சகோதரன். ராங். யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும். ராங். ஸ்கிப். ஸ்கிப். இந்த படத்தில் காணும் அற்புதம் என்ன? பாடையை தொட்டு சொல்லுங்க. இந்த அற்புதம் எந்த ஊரில் நடந்தது? அதை க்ளூக்காக நாங்கள் காமிச்சோம், பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள். செகண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. லாஸ்ட் 5 செகண்ட்ஸ். ஸ்கிப். 3. ஸ்கிப். 12 சீஷர்களில் ஆயக்காரன் அப்படின்னு நான் படித்து முடிக்கிறதுக்குள்ள உங்களோட டைம் முடிஞ்சிருச்சு. குட் ட்ரை, சூப்பர். ரொம்பவும் அருமையாக அழகாக ஃபாஸ்டாக ஸ்மார்ட்டாக விளையாடி இருக்கிறீங்க. எப்படி போச்சு இந்த ஒரு ரவுண்ட்? கொஞ்சம் பதட்டமாக தான். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வேகமாக போயிடுச்சுல்ல. இது வரைக்கும் இந்த ஒரு 100 செகண்ட் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருக்கும், ஆனால் விளையாடும் போதுக்கு அப்புறம் தான் 100 செகண்ட் 3 செகண்டு மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆமாம் தானே? ஓகே சொல்லுங்கள் சாமுவேல், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி. ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி. வெளியிலே கேட்குதா சத்தமா? மைக்கில் நல்லா சத்தமாக கேட்குமா? சரி ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் ப்ளஸ்ஸி. பதட்டமாக தான் இருந்தது, ஆனால் ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நிறைய கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆ பண்ணி. இப்போ 3 ரவுண்ட்ஸும் சூப்பரா நம்ம முடிச்சிட்டோம்.
இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 7 டீம்ஸ் நெக்ஸ்ட் லெவலை தாண்டி போயிட்டாங்க இல்லையா. இந்த ரெண்டு டீம்லேருந்து ஒரு டீம் தான் குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு போக போகிறீங்க. அந்த டீம் யார்? சரி ஓகே, ஒருவேளை நீங்கள் டீம் ஜான் சொல்லுங்கள், நீங்கள் உங்களால் போக முடியல, நெக்ஸ்ட் லெவல் போக முடியலன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏசப்பாவை பற்றி நிறைய. தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த ஒரு ஸ்போர்ட்டிவ் பவரோட ஸ்பிரிட்டோட நீங்கள் வந்து மூவ் பண்ணி போயிடுவீங்க. ஆமாவா? ஆமாக்கா. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் டீம் தாமஸ், ஒருவேளை உங்களால் போக முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? நாங்கள் நான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் வந்து இதெல்லாம் மிஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து திரும்பி படிக்க திரும்பி படிக்கணும். குட் ஸ்பிரிட், வெரி குட். இந்த ஒரு ஸ்பிரிட் யாருக்கு தேவை? யார் வந்து இப்படி ஒரு பெருந்தன்மையாக வெளில போக போகிறா, யார் வந்து இன்னும் அதிகமாக படிக்கிறதுக்காக அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறா அப்படின்னு பார்க்கணுன்னா ஸ்கோர் பார்க்கணும் இல்லையா? பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஓகே, இப்போவும் இந்த நாளோட எபிசோட்ல டோட்டல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்மளும் பார்க்க போறோம். அதுல யாரு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்னா டீம் தாமஸ், 385 பாயிண்ட்ஸ். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நவ் நீங்க டீம் ஜான் அவங்கள விட அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பீங்க நம்புறீங்களா? தெரியல, பார்த்தா தான் தெரியும். சாமுவேல் டக்கு அப்படின்றாரு, நீங்கள் பார்க்கணும் அப்படின்றீங்க. பார்க்கலாமா? ஓகே, டீம் ஜானோட ஸ்கோர்ஸ் 495 and the winner is டீம் ஜான். இப்போ வின்னர் டீம் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த லாஸ்ட் 8 டீம் குவார்டர் ஃபைனல்ஸ்க்குள்ள என்டர் ஆக போறவங்க டீம் ஜான் தான். வண்டர்ஃபுல், நீங்களும் இவ்வளோ பெரியவங்க கூட எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக போட்டி போட்டு அவ்வளோ ஒன்று ரொம்ப வந்து கீழவே இல்லாமல் சூப்பரான பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணி ஃபைனல் ரவுண்ட்லலாம் செம்மையாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க இல்லையா. அந்த ஒரு ரவுண்டில் நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க. நிஜமாகவே நீங்கள் ரொம்பவும் அழகாக இந்த ஒரு எபிசோடில் ப்ளே பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட். என்ன நினைக்கிறீங்க டீம் தாமஸ், இதுக்கு முன்னாடி ஈஸியாக சொன்னீங்க, பட் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் ஃபீல் ஆகிதான் இருக்குது. கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது இல்லையா, ஆனால் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னும் நிறையா விட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. இதோட நம்மளுடைய ஜேர்னி முடிய போகிறதும் இல்லை, ஏன்னா இதுதான் நம்மளுடைய முதல் படி இல்லைங்களா. ஒரு குட்டி ஆரம்பம் தான் இது. இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய தூரம் எவ்வளோ பெருசு இருக்குது, நிறைய விஷயங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு நம்மளோட லைஃப்பில். ஸோ இங்கே நம்ம வந்து நின்றுட்டோமே, இப்போ நம்ம வெளியில் போயிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே போகாமல் இங்கே விட்டது எல்லாமே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னலாம் நம்ம படிக்கணும், எந்தெந்த பார்ட் மிஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் நம்ம எதுலெல்லாம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் ஓகே, கேம் ஷோ முடிஞ்சிருச்சு, நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்ட்டு இதோட நீங்கள் பைபிளை மூடி வச்சிடாமல் இதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்னும் நிறையா படிக்கணும். சரிங்களா? செய்வீங்களா? செய்வோம். ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லாஸ்ட் ரவுண்டில் ரெண்டு டீமுமே 6 கேள்விக்கு சரியான பதிலை சொல்லியிருந்தீங்க. ஸோ டீம் தாமஸ், நீங்கள் எந்த விதத்துலையும் விட்டு கொடுக்கல, இவங்களுக்கு ஈடு கொடுத்து ஈக்குவலாக நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்தீங்க. ஸோ ரியலி நீங்கள் ரெண்டு பேருமே சூப்பராக இந்த இடத்துல உங்களோட பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்கீங்க. அதனால இந்த நீயே சொல்ல நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். இதோ கிஃப்ட்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல? சந்தோஷமா இந்த கிஃப்டை நீங்க வாங்கிக்கோங்க. பி ஹாப்பி, அண்ட் இன்னும் உங்க ஜேர்னியை நீங்க தொடருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒலிவியா, ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரா கியூட்டா வந்த மாதிரி கியூட்டா ப்ளே பண்ணிருக்கீங்க. ஓகேயா? வெரி குட். இப்போ ஸோ இந்த நாளோட எபிசோட் ரொம்பவும் சூப்பராக கலகலப்பாக ஆரம்பித்தது. ஒரு பெரிய டஃப் கொடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா. ஆனாலும் ரெண்டு டீமுமே சூப்பரா அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் டீம் ஜான் குவார்டர் ஃபைனல்ஸ்க்குள்ள அவங்க என்டர் ஆயிட்டாங்க. அண்ட் நீங்க 15,000 நோக்கி நெக்ஸ்ட் லெவல் போயிட்டீங்க. வெரி குட்.
குட்டீஸ், இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல, இதுக்கப்புறம் தான் இன்னும் சூப்பரா நம்ம கேம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோம். குவார்ட்டர் ஃபைனல் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல இன்னும் புது புதுசான நிறைய கேம்ஸ் அண்ட் சூப்பரான ரூல்ஸ், சூப்பரான டீம்ஸ், யார் யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ அவங்கள நம்ம மறுபடியும் சந்திக்க போறோம். சோ காத்துட்டு இருங்க, அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து மீட் பண்றேன். இதுதான் நீயே சொல்லு, ஆன்சரை சொல்லிடு, விளையாடி ஜெயிச்சிடு.